ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ பிஎஸ்கே. வீடியோ பார்க்குற எல்லாமே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படிமா நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் நம்ம பர்டிகுலராக என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் லா தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, டுவெல்த்து படித்த ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறேன். பட் உங்களோட மார்க்குக்கு வந்து எனக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமாக இருக்குது, இல்லை எனக்கு சுத்தமாக கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்க மாதிரி ரெண்டு மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் கிடைக்காது ப்ரைவேட்டில் கிடைக்கும் பட் என்னால் ஃபீஸ் கட்ட முடியாது இப்படிங்க மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த ஒரு வீடியோ, ஓகேவா? ஸோ உங்களுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது இதில் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் லா படிக்கணும்னு உங்ககிட்ட என்ன இருந்தது அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே கவர்மெண்ட் காலேஜ்லேயே லா படிக்கலாம். அதை இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபை நம்ம கிட்ட சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்கும்போது இப்போ நீங்கள் லா தான் படிக்கணும்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை யாருமே தகர்க்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கல, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கல, வெட்டினரி எதுவுமே வேணாம், நான் லா தான் படிக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லா படிக்கலாம், ஓகேவா? அதுக்கான வாய்ப்பு நாமளே வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு வந்து மார்க் வந்து பத்தலை, ஓகேவா? இல்லை எனக்கு இந்த வருஷம் கிடைக்கும் கிடைக்காம போகும் கவர்மெண்ட் காலேஜில், அந்த மாதிரி ஒரு டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க, நான் முதலே சொன்ன மாதிரி எனக்கு ப்ரைவேட் காலேஜில் சீட் கிடைக்கிறது எனக்கு வேணாம், என்னால் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படிங்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு. இப்போ மே 8 to May 19 வரையும் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடலாம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் போயிட்டு அப்ளிகேஷன் போடுங்க, ஓகேவா? உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் காலேஜில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. இதுக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கோர்ஸாக வந்து எடுங்க. ஏன்னா ஒரு சில பேர் நான் ஒரு டிகிரி படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பிஎஸ்சி மேக்ஸ் தானே வந்து நல்ல சப்ஜெக்ட், அதனால் பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்கிறது, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுக்கிறது, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுக்கிறது, இதெல்லாமே வந்து கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட், ஓகேவா? உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக வரும், அந்த டிகிரி முடித்த பிறகு உங்களால் எதில் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணி கட் ஆஃப் அதிகமாக வைக்க முடியுமோ அந்த ஒரு கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எதனால் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு 5 years கோர்ஸ் கிடைக்கல பட் நான் லா தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு ஹை மார்க் எடுத்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த கட் ஆஃப் வச்சு நம்ம எல்எல்பி கவர்மெண்ட் காலேஜிலே படிக்கலாம். அதுக்கு ஒரே தேவை, நீங்கள் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்தால் மட்டுமே போதும், ஓகேவா? அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஈஸியான கோர்ஸாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். சீட்டு கிடைக்கல அப்படின்னா தொடர்ச்சியாக நீங்கள் போயிட்டு அந்த டிகிரி கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப எல்எல்பி வந்து படிப்பீங்க. பட் இதுவே இந்த டபுள் மைண்டராக ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு காலேஜில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கவுன்சிலிங் முடிஞ்சு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க, லாக்கு ரொம்பவே லேட் ஆகுவாங்க. இந்த டைம் தான் அப்ளிகேஷன் கொஞ்சம் சீக்கிரமாக விட்டுருக்காங்க பட் கவுன்சிலிங் வரதுக்கெல்லாம் லேட் ஆகும், ஓகேவா? அதை புரிஞ்சுக்கோங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க. கவர்மெண்ட் காலேஜ் தான், ஃபீஸை வந்து அவ்வளோவா வந்து வாங்க போகிறது கிடையாது. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க காலேஜ் தான் உங்களுக்கு எது இஷ்யூ அப்படிங்கிறது ஆக போகிறது கிடையாது. உங்களுக்கு இன்கேஸ் லா காலேஜ் சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்துடலாம், ஓகேவா? ஈஸியாக டிஸ்கண்டினியூ பண்ணி நீங்க அப்படியே வந்து லா ஜாயின் பண்ணிக்கலாம், எந்த விதமான இஷ்யூமே கிடையாது. அங்க ஒரு டிஸ்கண்டினியூ டிசி தருவாங்க, அதை வாங்கிட்டு வந்து நம்ம லா காலேஜில் கொடுத்து நம்ம லா காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம், எதுவுமே இஷ்யூ கிடையாது, ஓகேவா? இது ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷனா இருக்கும். நான் வருஷம் ஒரு 3 to 3 years வந்து இதே தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும். ஏன்னா நிறைய பேர் லா படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க பட் அவங்களால நிறைய ஃபீஸ் கட்ட முடியாது, ரொம்ப கம்மி மார்க் எடுத்திருப்பாங்க டுவெல்த்தில் ஒரு சில காரணங்களால், அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. நம்ம லா படிக்கணும்னு நினச்சிட்டு அப்படின்னா நம்ம லா கண்டிப்பாக படிக்கலாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நாமளே தான் கிரியேட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் திரும்ப இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்குது, சீட்டு கிடைக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அப்ளிகேஷன் போடுங்க. மே 8 to May 19 வரையும் போடலாம். உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். இருக்கிறதுல ஈஸியான கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணுங்கள், அதிக மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் லா படிக்கலாம் எல்எல்பி ஜாயின் பண்ணதுக்கு பிறகு. 5 years கிடச்சிது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை, அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்து நேரடியாக வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். உங்களுக்கு லா ரிலேட்டடாக என்ன வீடியோ வேணும் அப்படின்னாலும் நம்மளோட சேனலில் இருக்குது, போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். பிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு போட்டாலும் கண்டிப்பாக வரும். ஹவு டு அப்ளை ஃபார் லா காலேஜ் கவுன்சிலிங், திஸ் இயர் லா காலேஜ் கட் ஆஃப் அப்படி என்ன வீடியோ போட்டாலும் நம்ம சேனலில் இருக்கு. நான் அவ்வளோ வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை தெரியப்படுறதுங்க, அவங்களையும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணி, நான் சொன்ன மாதிரி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப்ங்கிறது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்புறம் அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.